வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பகத் பேசுகிறேன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதம் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிற குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏவை பற்றி தான், ப்ரீமியர் எக்ஸாமுக்கு கிளாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்ன சிலபஸ் மாற்றிருக்காங்களா இல்லையா ப்ரீமியருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குரூப் டூ ஏ அண்டு குரூப் டூ எக்ஸாம், இதுக்கு ஃபஸ்ட் இன்டர்வியூவே கிடையாது. அது ஒரு பெரிய நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சரியா? சார், என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு ஜூன் 9 வந்து குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிடும். ஜூன் 10 வந்துட்டு குரூப் 2 கிளாஸ் ப்ரீமிலரி கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ விரும்பினவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அதோட ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு தமிழ் 100 மார்க். இந்த 100 மார்க் அப்படின்றதில் நம்ம கண்டிப்பாக 100 எடுத்தே ஆகணும் அப்படின்ற கணக்கில் தான் இருப்போம். ஸோ அப்படி தான் கிளாஸ் இருக்கும். இந்த குரூப் 4 கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு நல்லா தெரியும், தமிழில் 100 போடுறது அவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து ஃபேக்கல்ட்டிலாம் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரெகுலர் கிளாஸாக இருக்கும். ஒரு டைமில், ஈவினிங் டைமோ இல்லை மார்னிங் டைமோ, ஒரு டைமில் வந்து உங்களுக்கு ரெகுலராக கிளாஸ் இருக்கும், டெஸ்ட் இருக்கும், அந்த ஓவரால் டெஸ்ட்டு, ஸ்லிப் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஜிஎஸ். இந்த ஜிஎஸ் தான் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் புக்கை மட்டும் கவர் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஜிஎஸ்ஸில் கொஞ்சம் ஃபேமஸ் வேறு, எல்லாத்துக்குமே தெரிஞ்சது பகத் ஜிஎஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக 80+ எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். அப்போது இதில் 100, இதில் 80 போட்டால் 180 ஈஸியாக வந்துடலாம். நம்ம தான் டாப் ஸ்கோரே இருப்போம், சரியா? ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்ல வந்து 30 கொஸ்டின், யூனிட் 8-9 20-22, சயின்ஸில் 8-10, கரண்ட் அஃபேர்ஸ் 8-10, ஜிகே 4-5, மேக்ஸு. அப்புறம் நம்ம ஃபர்தராக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஓல்டு கொஷின் பேப்பர். அதுக்கு ஒரு தனியாக ஒரு கிளாஸே ஓடும். அது என்ன சார் ஓல்டு கொஷின் பேப்பரவே சொல்கிறீங்க அப்படின்னா, சுயராக சொல்கிறேன், 30% கொஷின் ஓல்டு கொஷின்ஸ் தான். அதுவும் டிகிரி ஸ்டாண்டர்ட் கிராஜுவேட்டோ போஸ்ட் கிராஜுவேட்டோ ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா 30% அப்படியே தூக்கி வைப்பான். இது குரூப் டூ எக்ஸாம்னாலும் சரி, என்ன எக்ஸாம்னாலும் சரி தான், அப்படியே தூக்கி வைப்பான், ஸ்கூல் புக்கை தொடமாட்டான். அப்போ ஓல்டு கொஷின் பேப்பரில், இந்த ஒரு 1 இயரில் படிக்கக்கூடிய ஓல்டு கொஷின் பேப்பரில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க, அது ரிலேட்டடாக அடுத்தடுத்த கொஷின். இந்த எக்ஸாம் நம்ம இப்போ குரூப் 4 எழுதுறோம்னா, அதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதணும்னா, அந்த எக்ஸாமுக்கும் அதுக்கு அடுத்த எக்ஸாமுக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா அந்த இது இன்ஸ்டியூட் வச்சுருக்கவங்க எல்லாம் நல்லா வாஷ் பண்ணுவாங்க கொஷின் எப்படி கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்கு ஒரு தனி பேஜாகவே நான் வச்சுருக்கேன், தனி டைம் போட்டிருக்கேன் ஓல்டு கொஷின் பேப்பர். எஸ்எஸ்ல வந்து குவாலிட்டி இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிகிரி ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி நோட் பண்ணிக்கோ, சரியா? எக்கனாமிக்ஸ் டிகிரி ஸ்டாண்டர்ட், ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி 5. இப்போ ஐஎன்எம் அண்டு ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா, இப்போ ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா, 6வகுப்பு நீ படித்தனாலே பாதி வாழ்க்கையை மறந்துடும், அவ்வளோ மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டுலேயும் 8-10 கொஷினில் நம்ம 8 கொஷின் எடுத்தால் போதும். அந்த 8 கொஷினுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எங்கே சார் கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆன்லைனில் தான் நடத்துகிறேன். ஆஃப்லைனில் வர்றவங்க வரலாம் கண்டிப்பாக, வந்து சிவகாசி பிரான்ச்சிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரலாம். ஆன்லைனில் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது சார் அப்படின்னா, 10ஆம் தேதி 6வது மாதம் 2021 வர்ற மண்டே ஜூன் வந்து 10ஆம் தேதி வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் 7000. ஸ்டூடெண்ட்ஸ் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், நீ வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உனக்கு வந்து 3500 ஃபீஸ், சரியா? ஆப் வந்து கூகுள் மீட்டில் தான் நடக்கும். டைம் பார்த்தீங்கன்னா, காலையில் மார்னிங் 4:30 to 6:30, 2 hours இருக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ஏதாவது மழை அப்படி இல்லைன்னா குளிர்காலம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யணுமா, 5 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். மினிமம் 1.5 hour கிளாஸ் இருக்கும். ஈவினிங் வந்து 8:45 to 10:00 வரை கிளாஸ் இருக்கும். இந்த ரெண்டு கிளாஸுமே நல்லா பாருங்கள், வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எலிஜிபிளான ரெண்டுமே இந்த ஆன்லைன் கிளாஸ், சரியா? ஃபர்தராக ஒரு கிளாஸ், அது ஆஃப்டர்நூன் இருக்கும், அது 10:30 to 11:30, அது ஓல்டு கொஷின் பேப்பர். சப்போஸ் இந்த கிளாஸுக்கு நீங்கள் வர விரும்பலை, ஆனால் கம்பல்சரி கிடையாது, விரும்பலைன்னா நான் ஓல்டு கொஷின் பேப்பரை நான் எடிட் பண்ணியே PDF உள்ளே போட்டுருவேன், அன்னன்னைக்கு கொஷினை நீங்கள் படித்தா போதும், வர்றவங்க வரலாம், சரி? ஆனால் எல்லாருமே வந்துடுவீங்க, ஆனால் கிளாஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க 9790521874 காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் 7000. வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் நீங்கள் ஃபோன் பண்ணணும் அப்படின்னா இதே நம்பர் தான், ஜிபே காண்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்குமே சேம் நம்பர் தான். ஸோ குரூப் 2 வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே, டிஎன்பிசியில் உறுப்பினர்கள் வந்து நியமித்தாங்கல்ல,
அதுலேருந்து டிஎன்பிசி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரிசல்ட் எல்லாம் அவ்வளோ குயிக்காக வருது. 2 மாதத்துலலாம் ரிசல்ட் வருது. டிஆர்பி இப்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி கேஸ் வந்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ 5 மாதம் அது இப்போ பிப்ரவரியில் எழுதுனதுக்கு ரிசல்ட் போட்டு சிவி முடித்தோடனே கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. பட் இப்போ டிஎன்பிசி வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, டிஆர்பி தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது, வேக வேகமாக ரிசல்ட் போகிறோம். இப்போ டிஎன்பிசி ட்ரெண்டிங்கில் ஓடிட்டு இருக்கு, ஏன்னா உறுப்பினர்கள்லாம் போட்டாங்கல்ல. இப்போ ஏஹெச்ஓ கடைசியாக எழுதுன ஏஹெச்ஓட ரிசல்ட் போட்டு சிவிக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட இந்த குரூப் 2 எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாதம் நடக்குது. ஸோ 3 கோர்ஸ் தான் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணி தரேன். அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை மாதம் நடக்குது, மெயின் எக்ஸாம் டிசம்பர் மாதம் நடக்குது. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. போன குரூப் 2 மாதிரி இப்போ எல்லாருமே போஸ்டிங் வாங்கிக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டூடெண்ட்டும் வாங்கிட்டு இருக்காங்க, லோக்கல் பண்ட் ஆடிட்டர் எல்லாம் இது சாரி ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் வந்து இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து போஸ்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது 2 வெயிட் பண்ணாங்க, இதெல்லாம் அப்படி கிடையாது. டக்கு 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 நம்ம 1 அடுத்த மேல வந்துட்டு நமக்கு மே முடிஞ்சவனையும் ஜூன் ஜூலையில் வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிடலாம். ஸோ அதனால் குரூப் 2 தெளிவாக படிங்க, ஜாயின் பண்ணுறவங்க விருப்பம் உள்ள ஜாயின் பண்ணுங்கள். நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸினை உருவாக்கிறக்கூடிய பகத் அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை நான் வந்து ஆஃபீஸராக இருக்கேன், குரூப் 2 ஆஃபீஸராக. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ.